மிகச் சுருக்கமாக ஆன்லைன் கிளாஸஸை பற்றி நீங்கள் ஒரு மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள். அதனுடைய ஆன்லைன் வகுப்பை பற்றி நேர்மறையான எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் இது காலத்தின் கட்டாயம், இது தவிர்க்க முடியாது. ஒரு குறைந்தபட்ச அறிவாக நான் கொடுக்கணும். ஏன்னா டச்சில் இல்லைன்னா நமக்கு என்ன செஞ்சிடும், எல்லாமே மழுங்கடிக்க அறிவுகள்லாம் மழுங்கடிக்கப்பட்டு அல்லது தரிகட்டதனமாக மாறிடும். அதனால் இது காலத்தின் கட்டாயம். சில குறைபாடுகள் இருக்குது, அந்த குறைபாடுகளையும் தவிர்த்தால் இந்த அறிவூட்டல் இன்னும் வளமானதாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தோழர் சொன்னது போல இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் உண்மையிலே செட்பேக்ஸ் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் நம்ம ப்ராப்பர் ஓரியன்டேஷன், அது அரசு வந்து அந்த பள்ளி நடத்துகிற நிர்வாகத்திற்கும் கொடுக்கணும். அதே போல இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை கண்காணிக்கக்கூடிய கடமையும் அரசு இருக்கு. அப்படி ஒழுங்காக நடத்தினால் நிச்சயமாக ஆன்லைன் கிளாஸ் சக்ஸஸாக இருக்கும். நம்ம ஏனதானன்ட்டு விரும்பின சில நிர்வாகம் நடத்துது, சில நிர்வாகம் வேண்டான்னு சொல்லுது, அதில் ஃபீஸ் கட்டக்கூடாதுன்னு சொல்லுது, சில இது நிர்வாகம் ஃபீஸ் வேணுங்கிறது. அப்போது அப்படி அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பெற்றோர்களையும் பேர்டன் செய்யக்கூடாது, அவர்களையும் அவர்களுடைய சூழலையும் பார்த்து கொள்ளணும். அதனால குழந்தைகளுடைய வளர்ச்சியும் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ். அன்பு நேயர்களே வணக்கம். இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய பேச்சாக இருப்பது ஆன்லைன் கோர்சஸ். காலத்தின் ஓட்டத்துக்கு ஏற்ப மனுஷனும் மாறி போகிறான். காலம் மாற மாற மனுஷனும் மாறிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் குலக்கல்வி, அப்புறம் குருகுல கல்வி, அப்புறம் பள்ளிக்கூடத்தில் கல்வி, அப்புறமா ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, இப்போ இன்டர்நேஷ்னல்ஸு, அப்புறம் வந்து இப்படி சமச்சீர் கல்வின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, அதனுடைய வளர்ச்சி போயிட்டே இருக்கு. அப்படி காலம் மாற மாற மனிதன் அதை உற்று நோக்குற தன்மையும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன தேவை, கொரோனா குவாரண்டைன் பண்ணியாச்சு, எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க, வெளில போக முடியாது. அப்போ என்ன வருது, ஆன்லைன் கோர்சஸ், இ கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கிறோம். இதோ இதை பற்றி நம்ம பகிர்ந்து கொள்ள நம்முடைய தோழர் சுரேஷ், தோழர் எட்வின் வந்திருக்கிறாங்க. நம்ம நேரம் அவரை அவர்கள் அனைவரும் அன்போடு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர் சுரேஷ், உங்கள்கிட்ட இருந்து நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இந்த இ கோர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இ கோர்ஸ் அதாவது இ கிளாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில். எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல மனிதனுடைய தேவையை குறித்து வளர்ச்சி அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ ஒவ்வொரு முறையிலையும் ஒரு கல்வி இருந்தது, ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றால் போல கல்வி என்ன செய்யுது, மாறிக்கிட்டே இருந்துச்சு, அவர்களும் மாறிக்கொண்டிருந்தார்கள். அப்போ இன்றைக்கு இந்த கொரோனா காலத்தில் இன்றைக்கு எல்லாரும் ஊரடங்கிற்குள்ளாக இருக்கிறார்கள். அப்போ தனி மனிதனுக்கு குழந்தைகளுக்கிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கு என்னது, கல்வி தேவைப்படுகிறது. அப்போ அதை எந்த வழியில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்க்குற பொழுது இ கல்வி அப்படின்றது, அதாவது இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்வியை ஒரு மனிதனுக்கு மறுக்கக்கூடாது, எப்படியாவது கல்வியை கொடுத்து விட வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட உரிமையாக இன்றைக்கி பார்க்க. ஆகவே இந்த முறையில் பார்க்கும் பொழுது இந்த இ வகுப்புகள், அதாவது இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மிக முக்கியமானதாக, ஒவ்வொரு குழந்தைக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. இது அவசியமான ஒன்றாக நான் பார்க்குறேன். உண்மையிலே மிக அருமையான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நாள் வந்து என்னுடைய அக்காவோட வீட்டுக்காரர் அத்தா எனக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள எப்போ கிளாஸ் ஆரம்பிப்பாங்க, வகுப்புகள்லாம் ஆரம்பிப்பாங்கன்னு என்னை கேட்டார். உடனே தெரியலையே தான் எனக்கு ஒன்றும், எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு ஒன்றும் தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொன்னார். அப்போது சொன்னார், ஒருவேளை இப்படி போயிட்டு இருந்தா என் பிள்ளையில ஒன்றாம் கிளாஸ்லேருந்து தான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கமெடி பண்ணலையே, என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னா என் பிள்ளையை தமிழே மறந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த கல்வி அப்படிங்கிறது அப்படி கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டிய விஷயம், அதில் ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு நிப்பாட்டி ஒரு 4 மாதம் 5 மாதம் அது பிரேக் விட்டாச்சுன்னா அந்த பிள்ளைங்க கல்வியை மறந்துடுது, தன் கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் மறந்துடுது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்மளால் புரிய முடியுது. அப்போது கண்டிப்பாக கல்வி அவசியம் தேவை. அதனுடைய ஊடகம் தான் ஆன்லைன் அல்லது ஒரு மொபைல் அல்லது ஜூம் அல்லது ஏதோ ஒரு வகையை நம்ம பயன்படுத்தி நினைச்சோம் கல்வி கொடுக்குறோம். அப்போ அந்த கல்வி கொடுக்கும்போது அவங்க அடிப்படை தேவை பூர்த்தி ஆகுது அப்படின்னு மிக அருமையாக அழகாக விஷயம். இப்போ தோழர் எட்வின், இந்த இ கோர்ஸ் வந்து உண்மையிலே தேவைதானா, உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கல்வி எல்லாருக்குமானது, அதில் மாற்று கருத்தே இல்லை.
ஔவையார் அழகாக பாடுவார், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகையினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாது படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கல்வியை வந்து மறுக்க முடியாத ஒரு சொத்து, எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். அதனால தான் ஒரு காலத்துலலாம் முதியோர் கல்வியெலாம் ஆரம்பித்தாங்க. நாங்கள் சின்ன வயசில் படிக்க முடியாமல் போயிட்டோம், எல்லோரும் முடியலை. அதனால் எல்லாம் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் உறங்குற நேரத்தில் உறங்குறதுக்கு முன்பாக வந்து கொஞ்சம் படிச்சுக்கிறோம், அப்படி முதியோர் கல்வியெலாம் ஆரம்பித்தாங்க. அதனால் எல்லாருக்குமானது. அதனால் கல்வின்றது வெறுமனே அறிவை புகுட்டுவதாக ஒருவர் பார்த்தா அது தப்பு. அறிவு கொடுப்பது மட்டும் கல்வி அல்ல. அப்படின்னா அறிவு கொடுப்பது மட்டும்தான் கல்வினா, ஒரு குழந்தைக்கு படிப்பு எப்போ தான் ஆரம்பிக்குது, அது எப்போ பள்ளிக்கூடத்துக்கு போது அப்போ தான் ஆரம்பிக்குது. ஆனால் உண்மையாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, பெற்றோர் தான் முதல் ஆசிரியர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆசிரியர்களாகிய பெற்றோர்கள் தான் முதல் நினைச்சாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. சின்ன வயசில் அம்மா அப்பாவை பார்த்து இதை அப்பா, அம்மா சொல்லு, ஆடு சொல்லு, படம் பாரு, ஏதாவது பிடிச்ச சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்கிறது, இப்படி போகணும்னு சொல்கிறது, அது சொல்லு, இதை அம்மா தான் கற்றுக் கொடுக்குறாங்க. எனவே கற்றுக் கொடுப்பது அறிவு அப்படின்னா, வெறுமனே அறிவை மட்டும் புகுட்டுவதல்ல, மாறாக தங்கள் உறவுகளோடு சேர்த்து வாழ்கிற போது பெறக்கூடிய அறிவு தான் உண்மையான அறிவாக இருக்கும். அதனால தான் பள்ளிக்கூடங்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட கல்வி ஒரு காலத்தில் எல்லாருக்குமானதாக மாறி, ஏன்னென்றால் கல்வியில் ஒழுக்கம் செய்வது, இப்படி தான் சாப்பிடணும், கை கட்டியிருக்கணும், பெரியவங்களை பார்த்தா எழுந்திரிச்சு நிற்கணும், வணக்கம் சொல்லணும், இந்த மாதிரியான பண்புகள் கூட ஒரு வகையான அறிவு. இது இந்த ஊடகத்தில் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்கல்ல, என் பிள்ளையை முதல்ந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயது உடையவருக்கு மட்டும் இந்த ஆன்லைன் கல்வியோட பயன்படுற மாதிரி தெரியுது. ஆனால் எல்லாருக்கும் இது ஒத்து வருமானா, அது ஒரு கேள்விக்குறியாக நான் பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறத விஷயத்தை பார்க்கும்போது, கல்வி அப்படிங்கிறது அறிவு மட்டுமல்ல, உறவு அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு வகுப்பிற்கு அல்லது ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்கு யார் தேவை அப்படின்னா, ஆசிரியர் குழந்தைகள், ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரேப்போர்ட் பிட்வீன் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் ஆன்லைனில் இருக்குது. அந்த பக்கம் டீச்சர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குள்ள ரேப்போர்ட் இருக்குது, நல்ல ஒரு உறவு இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவை அங்கே அப்படிங்கும்போது, நீங்கள் எப்படி இது வந்து உறவு இல்லைன்னு சொல்ல முடியும், அது சரியான ஒரு இதாக இருக்க முடியுமா? அப்போ நீங்கள் அவர் சொன்னார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரியர் மாணவனுக்குள்ள உறவு இல்லையே அங்கே எங்கே காணப்படுகிறது, இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் கூட சின்ன குழந்தை எப்படி படிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த ஆசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு பேரையும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேரையும் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், ஆன்லைனில் உட்காந்துருக்கணும். அந்த பேர் வரல அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ஆப்சண்ட். நீ தப்பிதமாகவும் இருந்தாலும் அன்னைக்கு உங்கள் பேரை நீங்கள் உச்சரிக்கலை, எஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அவங்க ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. அப்போ அந்த அளவிற்கு அப்போ நேரடியான ஒரு தொடர்பு ஆன்லைன்லேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அதில் நிறைய பாசிட்டிவும் நிறைய அடங்கி இருக்குது. சரி, தொடர்பு இருக்குதா? தொடர்பு இருக்கு, ஆனால் அந்த தொடர்பு நீடிக்குதா? எப்படி சிக்கிருக்கேன் பார்த்தியா? அப்பா ஒரு நிமிஷம் போங்க, நான் கேட்குறேன் மறுபடியும். ஏன்னா வந்து நீங்கள் சொன்னீங்க, டீச்சர்ஸ் வந்து கிளாஸில் இருக்கும்போது அவங்க வந்து பேரை சொல்லும்போது அட்டெண்டன்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் சொல்லிட்டேன். அப்புறமா அந்த கிளாஸில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு யார் தெரியும்? நான் உடனே அட்டெண்டன்ஸ் போட்டு தூர போயிட்டேன்னா, விளையாட போயிட்டேன், வேறு வேலைக்கு போயிட்டேம்னா, அப்போ தொடர்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அந்த தொடர்பு நீடிக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பாருங்க, அதான் நானும் சொல்ல வந்தேன். இப்போ வகுப்புகள் ஆரம்பிக்குது, எல்லா ஆன்லைன் கிளாஸ்லையும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வீடியோ இல்லைன்னா ஆடியோ. இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் வீடியோவில் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு அதை நான் ஆடியோ கன்வெர்ட் பண்ணிட்டு நான் இருக்கேனா இல்லைன்னு யாரும் தெரியும். நான் மொபைலை ஆஃப் பண்ணால் தான் என்ன செய்யும், அது டிஸ்கனெக்ட் ஆகும், அல்லது இருக்கா இல்லைன்ட்டு. நான் ஆன் பண்ணி விட்டு அதை ஆன்லைன் கட்டிகிட்டே இருக்கோம். நம்ம வேறு வேலையை பண்ணிருந்தோம், எங்கள் அப்பா ஃபோன் எடுத்து மொபைலில் விளாண்டுட்டு இருந்தோம்னா, அல்லது அண்ணன் கூட விளாட போயிட்டோம்னா, பில்ட்டப் பண்ணுறணும் பீலா விடணும் அது முக்கியமில்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மளை உடனே ஒத்து பார்க்கணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும், கற்றுக் கொடுக்குறானு கற்றுக் கொடுக்கலையான்ட்டு? இப்போ இதுதான் பிரச்சனை. ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, என் பையன் படிக்கிறான்னு எத்தனை அப்பா உறுதியாக சொல்ல முடியும்? இப்போ ஒரு ஒரு பெண் குழந்தைங்க வச்சுக்கோங்களேன், வீட்டு வழியை அவங்க தான் பார்க்கணும். வீட்டு விட்டு வெளியே போனால் தான், ஸ்கூலில் போனால் இந்த தொல்லைகள் இருக்காது, அவங்க உட்காந்து படிக்கிற வழியை மட்டும் பார்ப்பாங்க. இப்போ ஏ வீட்டை பேருக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கட்டும், அம்மா சொன்னால் பிள்ளை என்ன தான் செய்யணும், ஹெஞ்சு போய் விளையாட செஞ்சு தான் ஆகணும். அப்பா சாப்பிட்டு அந்த குழந்தை தண்ணி எடுத்து கொடுத்து ஆகணும். பையனுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, பையன் படிக்கவும் மாட்டான், அந்த வேலையும் செய்ய மாட்டான். பெண் குழந்தைகளுக்கு இதில் எப்படி அவங்க கண்டிப்பாக படிப்பாங்க, நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? இதனால தான் நான் சொல்கிறேன், கல்விங்கிறது வந்து வெறுமனே அறிவு புகட்டுவது மட்டும் இல்லை. அதுதான் எந்த கிளாஸ் வேண்டாமல் நானே நெட்டில் உட்காந்து எடுத்து படிச்சுடுவேனே. சரி சரி, இப்போ ஒரு சரி தான். இப்போ வந்து பிரச்சனை ரெண்டு பக்கமே இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் இருக்குது,
அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் பக்கம் இருக்குது. இங்கே அதாவது வந்து நான் ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன்னு தெரிஞ்சே அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, வேலையை சொல்கிறது, அந்த பதவி இதை பொண்ணு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய தான். இதுக்கு நம்ம ஸ்கூல் போயிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்கே இருக்காது. ஏன்னா நம்ம நேரடியாக யார் கண்ட்ரோலுக்கு வந்துருதோம், டீச்சர்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துருதோம், ஆனால் இங்கே பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை இருக்குது. இந்த இது வந்து ஒரு 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 வகையான நெருடலை அல்லது ஒரு வகையான பயத்தோட கொடுக்கும். ஐயோ நான் டீச்சர்ஸ் பழி சொல்லவா, நான் வந்து என்னுடைய அம்மா அப்பாவுக்கு பழி சொல்லவா, யாருக்கு பழி சொல்லே தெரியல, நான் எனக்கு மண்டை காயுதே அப்படின்னு புலம்புற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அப்படி அட்டன் பண்ணுகிற பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் முதல் ஆசானாக இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம வைத்திருக்கிற முன்னோர்கள் வைத்திருக்கிற ஒன்று. அப்போ அந்த ஆசான்கள் எப்படி அந்த குழந்தைங்க வந்து ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணணும் அப்படின்றது பெற்றோர்களும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இது குழந்தைக்கான ஒன்று மட்டுமல்ல. இப்போ ஆன்லைன் கிளாஸ், ஏன்னா நிறைய ஹோம்ஒர்க் வந்து ஆன்லைனில் கொடுக்குறாங்க. இப்போ 5 மணிக்கு ஈவினிங் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் 12 மணிக்குள்ளே என்ன செய்யணும், அதை கொடுக்கணும். அப்போ அதை கண்காணிக்க வேண்டிய ஆசிரியர்களாக அந்த ஆசிரியர்களுடைய மறுபகுதியாக யார் தான் இருக்கிறார், பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்பவும் பெற்றோர்கள் வெறுமனே நீ போய் உட்காந்துக்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் பெற்றோர்கள் இல்லை, தங்களுடைய நேரத்தையும் ஆசான்களாக என்ன செய்யணும், வீட்டில் பெற்றோர்களும் ஒதுக்க வேண்டிய கடமை இன்றைக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பெற்றோர்கள் என்ன செய்யுது, நம்ம குழந்தை ஒழுங்காக படிக்குதா அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு தன்மையும் வந்துடுச்சு. ஏன்னா ஸ்கூலுக்கு போன பிறகு பெற்றோர்கள் என்ன செய்யறதில்ல, தங்களுடைய சொந்த வேலைகளை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிற வேலையை பார்க்குறாங்களே தவிர பிள்ளைங்க எப்படி படிக்குது அப்படின்றது கூட இன்னைக்கு தெரியலை. அப்போ இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்னா என் குழந்தை எந்த ஸ்டேஜில் இருக்குது இன்னைக்கு அப்படின்றத அவங்க தெரிய வருது. என் பிள்ளை மக்கு தான், ஸ்கூலுக்கு போய் இவ்வளோ மக்கு மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்றது இன்றைக்கு ஒரு நிலையில் அவங்க அறிந்து கொள்ள வர. ரெண்டு சிக்கல் இருக்கு. ஒன்று, பெற்றோர் தான் பங்கெடுக்கணும்னா நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா, பெற்றோருக்கு ஆன்லைன் கிளாஸ் நடத்தணும். பள்ளிக்கூடத்துக்குமே படிக்காம படிக்கும் போதே பாதி அறிவோட வர குழந்தைக்கு அவன் ஆன்லைன்ல சொல்லும் என்ன அறிவு இருக்க போகுது, எல்லாமே யார் தான் செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு, பெற்றோர் தான் செஞ்சு கொடுக்க வேண்டியது. ஒரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட சூழல் தான் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த சூழ்நிலைக்கு உட்பட்டு படிக்கிற பொழுது தான் இப்படி சொன்னீங்க, பெற்றவங்க வேலை செய்ய போயிடுறாங்க, அவங்க வந்து பிள்ளைங்க பற்றி கவலைப்படுறதில்ல. ஏன்னா பிள்ளைங்க படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை, இல்லைன்னு எப்படி வேலைக்கு போவாங்க. ஆனால் ஒரு வீடு தான், அது பள்ளிக்கூடம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல எப்படி அந்த இது வழக்கமானு சொல்லுவாங்க, அந்த பரீட்சைக்கு படிக்கணும்னு ஒரே இடத்துல உட்காந்து படிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உட்காந்து படிக்கும்போது அந்த குழந்தை உட்காந்தோடனே அது படிக்கக்கூடிய மூடுக்கு போயிடுது. ஒருவேளை அந்த பிள்ளை வந்து கிளாஸ் ரூமில் ஒரு வீட்டில் உட்காந்துருக்காங்க, அது வீட்டில் உட்காந்து எப்போவுமே அந்த டிவி பார்க்குற இடம்னு வச்சுக்கோங்களேன், அது டிவி பார்க்குற மனநிலையோடு உட்காந்துருக்குமா, படிக்கக்கூடிய மனநிலையோடு உட்காந்து. ஸோ சூழல் தான் கல்விக்கான மிக முக்கியமான இடம். ஆன்லைனில் எப்படி அந்த சூழலை நீங்கள் உருவாக்க முடியும்? சரிதான். இப்போ ஒரு 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 ஃபேமஸ் கொட்டேஷன் உண்டுன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே வென் யூ ஆர் இன் ரோம் பி அ ரோமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீ இப்போ நீ வந்து விளையாட்டு மைதானத்தில் இருக்கியா, நீ ஒரு வீரன். நீ வந்து இப்போ தியேட்டரில் இருக்கியா, நீ வந்து படம் பார்க்க வந்திருக்க ஒரு ஆடியன்ஸ். நீ வந்து வகுப்பில் இருக்கிறியா, நீ வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட். நீ வீட்டில் இருக்கியா, வீட்டில் வந்து ஒரு குழந்தை, ஒரு ஒரு மாணவர், வீட்டில் வந்து ஒரு குழந்தை அல்லது அம்மா அப்பாவுக்கு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உறவு. நல்ல ஒரு கேள்வி தான். வீட்டில் நான் எப்படி என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டாக பாவிக்க முடியும், அதுக்கான அட்மாஸ்பியர் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு என்ன இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இப்போ அடிப்படை கேள்வி எனக்கு என்ன வருதுன்னா, இதை வந்து நான் சுரேஷ் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் தேவை, அது உண்மையாக அது கல்வி கொடுக்க அவசியத்தில் நம்ம இருக்கணும்னு பேசும்போது, இப்போ வந்து ஆன்லைன் அப்படிங்கிறது இணையதளத்தின் மூலமாக பயன்படுத்தும், இன்டர்நெட் மூலமாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ அதுக்கு என்ன தேவை நமக்கு, வாட்ஸ்அப்போ அல்லது ஜூமோ இருக்கிற ஒரு ஒரு பயன்படுத்துகிற ஒரு மொபைல் தேவை, ஆண்ட்ராய்டு மொபைல். எத்தனை வீட்டில் குழந்தைகள் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது அது சொல்ல முடியுமா? ஒன்று.
இரண்டாவது ஏழை எளிய, அதாவது இந்த ஆண்ட்ராய்டு 10,000-20,000 கொடுத்து வாங்க முடியாத குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அவங்களாம் எப்படி கல்வி போய் சேருது? ஏன்னா அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ன்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒதுக்கப்படுறாங்களோ, புறந்தள்ளப்படுறாங்களோ, அவங்க வந்து எலிமினேட் பண்ணப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழலும் ஒரு பயமும் ஒரு அச்சமும் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது வந்து ஒரு மாயமாக உருவாக்கப்பட்ட ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு யார் கையிலயும் ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாம இல்ல, எல்லார் கையிலும் இருக்கதான் செய்யுது. ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு மாய ஒரு படத்தை தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நம்மகிட்ட காமிக்கிறாங்க ஒரு பிக்சரை. இன்றைக்கு ஏழை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களால மொபைல் வாங்க முடியாது. இன்றைக்கு நிச்சயமாக அந்த ஒரு நிலை இன்றைக்கு நிச்சயமாக எந்த இடத்துலயும் கிடையாது. இல்ல இல்ல சார், நான் ஒரு சொல்றேன். நம்ம மறைமாடத்துல செயின்ட் ஜோசப் கல்வியல் கல்லூரி இருக்குல்ல, அதுல இருக்க ஆர்ட்ஸ் காலேஜில் அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து செமினார் எடுத்து அனுப்புறாங்க. அதுல நிறைய பசங்க எழுதல, ஏன்னா அவங்ககிட்ட போனே இல்லை, தகவல் போய் சேரல. அப்புறம் எப்படி அவங்க எழுதியிருப்பாங்க? அவங்க மறுபடியும் எக்ஸாம் நடத்துனாங்க. நீங்கள் வந்து ஒரு மாயெல்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? நீங்கள் வந்து இயல்பான வாழ்க்கையில் யதார்த்தமான வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வீட்டில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் கிடையாது, சரிங்களா? அதை ஊக்குவிக்கிறது இல்லை. நிறைய பெற்றோர் வந்து என்ன பயப்படுறாங்கன்னா, காலேஜ் படிக்கும்போது என் பையனுக்கு பெரிய ஃபோனை வாங்கி கொடுத்தோம்னா அவங்க கெட்டு போயிடணும் அப்படின்னு பயப்படுற பேரண்ட்ஸுன்னு இருக்கிறாங்க. அப்படி எப்படி அவங்க ஃபோனை வாங்கிடுப்பான்னு நினைக்கிறீங்க? எங்கள் அக்கா பையனுக்கு அவன் காலேஜ் போய் செகண்ட் இயரில் என்கிட்ட எங்கள் பிரதர் அண்ணன்கிட்ட அவங்க பெர்மிஷன் கேட்டு அதுக்கான வழிவகைகளை பார்த்து தான் நினச்சி அவங்க ஃபோனை வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு நீங்கள் எப்படி சொல்லுங்க, உடனே ஃபோன் கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாயம் கிடையாது, யதார்த்தமான உண்மை. எல்லாத்தையும் ஃபோன் கிடையாது. ஆமாம், சரி. இப்போ இன்னொரு டிஸ்கஷன் போனோம்னா, அது எப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை மட்டும் இல்லை, குறைஞ்ச ரெண்டு குழந்தைகள் அல்லது மூன்று குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்போது ஒரு குழந்தை 5ஆம் கிளாஸ் படிக்குது, அல்லது ஒரு கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்குது, ஒரு கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்குது. அப்போ 8ஆம் கிளாஸுக்கு தனியாக வகுப்பு போகுது, 10ஆம் கிளாஸ் தனியாக வகுப்பு போகுது. அப்போ ரெண்டு ஆண்ட்ராய்டு மொபைல் தேவை யார்கிட்ட இருக்குது, ஒரு குடும்பத்தில். அப்போது ஒரு மொபைல், ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்குறதுக்கே இவ்வளவு கஷ்டமாக இருக்கும்போது, இரண்டாவது மொபைலை எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்குது. அப்போது இந்த ஆன்லைன் வகுப்பில் பிரச்சனைகள் தான் அதிகம் அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்வது போல இருக்குது. நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்க? நிச்சயமாக இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது தான். ஆனால் வந்து என்னது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஒவ்வொரு வகுப்புகளுமே தனித்தனியாக இப்போ அரசு என்ன செய்யணும் அப்படின்றதும் ஒரு முறை இருக்குது ஆன்லைன் கிளாஸில். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு ஒரு நேரமும், இன்னொரு குறிப்பிட்ட வகுப்போடு ஒரு குறிப்பிட்ட நேரமும் ஒதுக்கணும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு எப்படி எத்தனை கிளாஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், மினிமம் ஒரு 2 கிளாஸ் தான் நடத்துகிறாங்க, அதுக்கு மேலே அவங்க நடத்துறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு குழந்தைகளுடைய நலனையும் அவர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்பையும் ஓவர் பேர்டன் ஆக்கிடக்கூடாது அப்படின்றனால, இன்றைக்கு பேரண்ட்ஸும் என்ன செய்ய முடியாது, அந்த அவங்களையும் பழு அதிகமாக ஏற்ற முடியாது அவங்களையும். அந்த ஒரு சூழலுக்காக இன்றைக்கு நேரத்தை என்ன செய்யணும், பிரித்து வைக்கணும். அதுதான் இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் நல்லதாக இருந்தாலும், இன்றைக்கு அதுலேயும் நேரத்தை ஒதுக்கி வைக்கிறது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வகுப்பு, இந்த அப்போ இந்த குழந்தை இந்த நேரத்துலையும், இந்த குழந்தை இந்த நேரத்துலையும் வர்ற மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்கல. இல்லை, உண்மை சார். அதாவது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசும்போது கவர்மெண்ட் வந்து மிக தெளிவாக அதை வரையறை செய்திருக்கு. குழந்தைகளுடைய நலனையும் பெற்றோருடைய நலனையும் நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும் முதல்ல. அதனால் ஓவர் பேர்டன் வைக்கக்கூடாது. இந்தந்த நேரத்துக்குன்னு சொல்லி பிரித்து என்ன செய்யுங்க, வகுப்புகள் ஆன்லைனில் நடத்துங்க அப்படின்னு மிக தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்குது. உண்மைதான், அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து குழந்தைகளுடைய உளவியல் பிரச்சனையும் பார்க்கணும், சமூக பிரச்சனையும் பார்க்கணும், அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டையும் பார்க்கணும், அதே நேரத்தில் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டையும் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய வரையறைகள் செய்து வச்சுருக்காங்க. உண்மையிலே மிக உந்தது. ஆனால் இதில் பொருளாதார சிக்கல் இருக்காத நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. இப்போ எங்கள் அன்னியார் ஒருத்தங்க வந்து அடுத்த வேலை வாய்ப்புக்காக படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஆன்லைன் வகுப்பு ஆரம்பிச்சதுனால கூட 3000 வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த 3000 எப்படி எக்ஸ்ட்ரா கொடுக்குறது, யார் உதவி செய்வா? இது அவங்க சொன்னதுனால எனக்கு தெரியும். இதேமாதிரி எத்தனை வீடுகளில் இந்த பிரச்சனை இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்கும். இப்போ அவங்க ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறதுனால அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எடுப்பாங்க, அதுக்கான சாஃப்ட்வேருக்கு வாங்குறதுக்கான காசு கொடுக்கணும். அப்போ அதெல்லாம் அங்கே தான் போடுவான், ஃபீஸில் தான் சேர்த்துடுவான். அவங்க சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்க முடியல. ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்து அவங்க பொருளாதாரத்தை இன்னும் அதிகமாக எடுத்துக்கிறாங்களா, கஷ்டப்படுத்துகிறாங்கல்ல. இது ஒரு கடினமான வேலையாக தெரியலையா? தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நம்ம ஒன்று செய்வோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வரையறை செய்வோம். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம என்ன எடுத்தோம்னா,
நிறைய விஷயங்கள் உள்ளடங்கும். ஆன்லைன் கிளாஸ் வந்து வெறுமனமே கல்வியை மட்டும் புகட்டுவதல்ல, அங்கு உறவையும் மையப்படுத்த வேண்டும் அப்படின்னு பேசும்போது, இங்கே வந்து பொருளாதார சிக்கல் இருக்குது, இங்கே வந்து மன உளவியல் சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்குது, இங்கே வந்து சோசியாலஜிக்கல் பிரச்சனை இருக்குது, இங்கே வந்து பர்சனாலிட்டி பிரச்சனை இருக்குது, இங்கே வந்து அப்போ என்னுடைய கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது மை டியூட்டி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டியூட்டி இருக்குல்ல, அதுலேயும் பிரச்சனை இருக்குது. இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல, பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. நாளைக்கு முன்னால வைரலாக ஒரு வீடியோ போயிட்டு இருந்துச்சு. நேற்று படிச்சது நீ படிச்சு சொல்லிட்டியா மிஸ் கிட்ட? அமிச்சிட்டியா? நேற்று என்ன சொன்ன மிஸ் கிட்ட? நாளைக்கு படிச்சு அமிச்சிடறேன்னு சொன்னியா? அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு டிப்ரெஷன், ஒரு 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 என்ன சைக்காலஜிக்கல் இஷ்யூவை உள்ள ஒரு ப்ராப்ளத்தை உள்வாங்கிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அதை எப்படி இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியல, நிறைய டீச்சர்ஸுக்கு தெரியல, ஐயோ என்ன செய்ய, எப்படி இதை வந்து கொண்டு போகுது, என்ன என்னுடைய மேலிடம், அதாவது ஹெச்எம் அல்லது மேலிடம் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு, நான் என்ன செய்ய முடியல, அங்கே ஃபோர்ஸ் பண்ண முடியல, முடிஞ்சால் அந்த குழந்தை பாதிக்கப்படுது, பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க, இதை எப்படி அணுகுவது இந்த பிரச்சனையை, அந்த உளவியல் பிரச்சனையை அப்படிங்கிற பற்றி? இது வந்து எப்போவுமே அந்த பெற்றோர்கள் முதல்ல ஒரு அடிப்படையான ஒரு மனப்பான்மை பெற்றுக்கணும். என்ன மனப்பான்மைனா, எல்லா குழந்தையோட என் குழந்தை தான் பெரிய குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு, என்னுடைய குழந்தைக்கு என்ன முடியுமோ அதை செய்யும். இப்போ ஆன்லைனில் வீடியோ காலில் தான் கிளாஸ் நடக்கும். நம்ம பிள்ளை பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, எந்த குழந்தை சொல்லுதே இல்லையோ, என் குழந்தை எடுத்து கை வைக்கணும், அது ஒரு பெருமை. என் குழந்தையும் சொல்லட்டும், மற்ற குழந்தையும் சொல்லட்டும் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைய போட்டு எந்திரி படி புரிஞ்சு உயிர் எடுக்க மாட்டாங்க. சரியா? எவனுக்குள்ள எவங்க இருக்கு, முடிச்சிட்டியா, முடித்தேன், இந்த நேரத்துக்கு இது பண்ணியா அப்படின்னு சொல்லி எல்லா நேரமுமே அவங்க பார்த்தா, எல்லா நேரமும் டார்ச்சர் பண்ணுறதில்ல, நினைவூட்டல். பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய வேலை நினைவூட்டல், எப்போ படிக்கணும்பா, உன் வேலை இது, இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு நினைவூட்டினா ரைட்டு. அதுக்கு போதும் நினைவூட்டத்தில் என்ன செய்ய, நினைவூட்டலையே எரிச்சல் உண்டாக்குது. அதான் நினைவூட்டல் திருப்பி ஜெய ஜெய ஜெய் ஜெயின்னு சொல்லும்போது அந்த குழந்தை என்ன செய்யும், ஏன்டா பத்தியா, அதுதான் அந்த குழந்தை நாளைக்கு படிச்சது என்ன கூட்டுருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு குழந்தைங்க ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா வீட்டில் என்ன சொல்கிறாங்க, எப்பாடி எனக்கு கிளாஸ் இல்லை, இன்னைக்கு கவர்மெண்ட் அதை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்குறாங்க, சில இடங்களில் நிறுத்தி வச்சுருக்குறாங்க அப்படின்றது. இன்னொன்று, அந்த குழந்தை அழுகுது அப்படின்னு பார்த்தோம், இன்னைக்கு வகுப்பில் போய் அதை அழ முடியாது. நிச்சயமாக வாத்தியாட்ட போய் சார் இன்னைக்கு வேண்டாம் சார், நாளைக்கு நான் பண்ணிக்கிறேன் சார், நிச்சயமாக சொல்ல முடியாது. வீட்டிலையாவது அம்மா அப்பாட்ட என்ன செய்யலாம், கெஞ்சி கூத்தாடி ஓரளவுக்கு நான் நாளைக்கு அனுப்பிடுறேம்மான்னு சொல்கிறாங்க, ஆனால் வகுப்பில் அது என்ன செய்ய முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது. சொன்னால் அப்புறம் திரும்பி பேரண்ட்ஸும் சேர்ந்து என்ன செய்யணும், போக வேண்டியது இருக்கும், பனிஷ்மெண்ட் தான் என்ன செய்யும் அதிகமாகும். இன்னொன்று, இதில் என்ன சென்ஸ் ஆஃப் ஃபியர் கொஞ்சம் குறையும். என்ன அப்படின்னு சொன்னால், பதில் சொல்லக்கூடிய, ஏன்னா நம்ம தப்பாக சொல்லிடுவோமா சரியாக சொல்லிடுவோமா, வகுப்பில் இருக்கும்போது நம்ம சொல்கிறது சரியா தப்பா அப்படின்ற ஒரு மனநிலை சிரிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நம்ம முகம் தான் தெரியாதுல்ல, அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம தைரியமாக ஒரு ஆன்சர் சொல்லலாம், ஏதாவது ஒரு போல்ட்னஸ். ஃபியர் இல்லை, ஃபியர் இல்லை, ஃப்ரீடம் இருக்கா? நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பா, ஃப்ரீடம் அப்படின்னு பார்க்கிற பொழுது டு சம் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு சுதந்திரம், நான் உட்காந்து ஒரு நகைச்சுவை சொல்லும்போது பல்லு விளக்காம கூட நான் உட்காந்து என்ன கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ஸ்நாக்ஸ் பக்கத்தில் வச்சுக்கலாம், மொபைல் எங்கனாலும் என்ன செய்யலாம், நான் தூக்கிட்டு போய்க்கலாம், நான் விரும்புற தண்ணி குடிக்கவோ, அப்படி இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இது வந்து ஒரு வித்தியாசமான ஃப்ரீடம். ஃப்ரீடம் இன் த சென்ஸ், நம்ம இந்த ஃப்ரீடத்தை நம்ம சொல்ல வரல, இருந்தாலும் மன ரீதியாக உள்ள சுதந்திரம் அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. நீங்கள் சொல்கிற பார்த்தா, இந்த ஃப்ரீடம் வந்து அந்த கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம் வந்து ஒரு பையனை வந்து ஒரு மாரல் பீயிங்காக உருவாக்குது. இந்த ஃப்ரீடம் வந்து அவனை மேலும் மேலும் மழுங்கடிக்கிற, மட்டப்படுத்துகிற, அல்லது வந்து கேரக்டர் வைஸ் ஓர்ஸ் ஆகிற மாதிரி தள்ளுது. இதை தான் நான் அந்த ஆன்லைன் கிளாஸில் பார்க்குறேன் மிகப்பெரிய குறைபாடாக பார்க்குறேன். வகுப்புக்கு போகும்போது அந்த பையன் குளிச்சிருக்கணும், தலைமுடி ஒழுங்காக வெட்டியிருக்கணும், நகம் வெட்டியிருக்கணும், உடைய சரியாக அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற பண்புகள்லாம் பிடி சார் பார்ப்பார். பிடி சார் பார்த்தா எல்லாம் பயந்து ஓடும், ஏன் நகை வெட்டினியா, ஏன் ஒழுங்காக ட்ரெஸ் போட்டிருக்கியா, ட்ரெஸ்ஸில் அழுக்கு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஆன்லைன் கிளாஸ் எதுவுமே பார்க்காண்டாமே, ஏ நாளைக்கு முடி விட்டுருவானு யாரும் டீச்சர் சொல்கிறாங்களா, அவங்களுக்கு போர்ஷன் முடிக்கணும், இந்த நேரத்தில் இவ்வளோ முடிக்கணும், ஒரு மணி நேரம் டைமா, ஒரு மணி நேரத்தில் கிளாஸ் எடுத்து முடிக்கணும், அவனுக்கு புரியுதா புரியலையா, அது அதுதான் அடுத்த பிரச்சனை, அவங்களுக்கு டயத்தை எடுத்து முடிக்கணும். அப்போ அவன் பாடத்தான் நடத்தி முடிக்கணும், அறிவை தான் கொடுத்து முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க? அப்போ ஃப்ரீடத்தை நம்ம சுருக்கும்போது ஃபியர் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஃபியர் இல்லை,
ஃப்ரீடம் அதிகமாக இருக்குது, அதனால் ஃபியர் இல்லை. ஒருவர் ஃப்ரீடத்தை குறைச்சிட்டோம்னா ஃபியர் வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆமாம், அதான் சரி. இப்போ இந்த கோணத்தில் பார்க்கும்போது அப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நிறைய ஃப்ரீடம் தருது. அந்த ஃப்ரீடம் ஒரு மாணவனை அல்லது மாணவியை நல்ல ஒழுக்க ரீதியாக வளர்க்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலை அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இப்போ இரண்டாவது, ஒருவேளை இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நிறைய குழந்தைகளை ஐசோலேஷன் தனிமைப்படுத்தியதோ அப்படிங்கிற உணர்வுக்கு நீங்கள் அதை என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தனிமைப்படுத்துதல் அப்படின்றது வந்து இன்றைக்கு பார்த்தாலும் இன்றைக்கு நிச்சயமாக தனிமைப்படுத்துறது குறைவு. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு ஹோம்ஒர்க் ஒரு டீச்சர் சொல்லியிருக்காங்க, ஒன்று புரியலை அப்படின்னு சொன்னால் தன்னுடைய நண்பருக்கு என்ன செய்கிறாங்க, கால் பண்ணி கேட்குறாங்க, அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்கிறாங்க. இன்றைக்கு அதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கி வகுப்போடு முடிந்து போகிற உறவு இன்றைக்கு என்ன செய்யுது, பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு என்ன செய்கிறான், ஃபோனில் பேசிக்கிறாங்க நண்பர்களோட. அப்புறம் டிஸ்கஷன் எப்படி செய்யலாம், சரி ஒரு 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 கேள்வியே சந்தேகத்தை கேட்கறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு மணி நேரம் பேசினாங்கன்னா என்ன செய்யறது? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். யாருக்க யாருக்கோ அது வந்து பேரண்ட்ஸ், அது வந்து பயனுள்ள, அவங்க சொன்ன மாதிரி பயனுள்ள பேச்சா இருந்தா பிரச்சனை இல்ல, பயனற்றதாக இருந்தா அது பேரண்ட்ஸ். நான் சொல்ற ஐசோலேஷன் என்னன்னா, நான் சொல்ற ஐசோலேஷன் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, நான் வந்து இப்போ நான் வகுப்பறைக்கு போகிறேன், என் பக்கத்தில் எல்லா மாணவர்கள் இருக்கிறாங்க, என் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு டைரக்டாக நான் மீட் பண்ணுறேன் வைக்கிறேன். ஆனால் அங்கே வீட்டுக்குள்ளே நான் மட்டும் கிடந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு என்ன செய்யணும் தெரியாமல் பறக்க பறக்க முழிக்கிறது, ஒரு சின்ன சந்தேகனாலும் கேட்க முடியல, ஒரு ஒரு விஷயம் தெரியல, புரியலை, எனக்கு புரியலை அப்படிங்கிறத என்னால் என்ன சில கம்யூனிகேட் பண்ண முடியல, அப்போ நான் தனிமையாக இருக்கிறேன். நான் வந்து ஒரு அந்த அந்த ஐசோலேஷனை பற்றி நான் பேசுகிறேன். நான் அதை தான் மதையை முடிச்சுனேன். ஒரு கல்விங்கிறது வெறும் அறிவு மட்டுமல்லாத உறவு சம்மந்தப்பட்ட விஷயம், சரிங்களா? இப்போ நான் வகுப்பறையில் இருக்கேன்னு சொன்னேன், எனக்கு போர் அடிச்சுன்னா பையன் ஒரு நீங்கள் விளாண்டுருக்கீங்க, பையன் கொஞ்சம் இடிக்கிறது வைக்கிறது, அது கிளாஸில் வந்து அது வந்து முறையிட்ட செயல்னாலும் நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன், தூங்கிட்டோம்னா என் பையன் என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சுவான், என்ன தொல்லை பண்ணுவான், நான் தூக்கத்துலேருந்து வெளியிடுவேன், டீச்சர் சரியாக தூங்காதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெறுமனே அறிவு கற்றுக்கொள்வதில்லை, உறவுகளோடு சேர்ந்து இருக்கும்போது அது ஒரு சந்தோஷம். டீச்சர் எனக்கு திட்டாங்கன்னா நான் வெளியே போகும்போது என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுவேன், அந்த கிளாஸ் முடிஞ்சிடும். அது அந்த நான் வீட்டுக்கு வரும்போது நான் வந்து ஒரு படிப்போடு சேர்ந்து உறவுகளும் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வோடு வர்றேன். இங்கே வந்து வாய்ப்பு இல்லைல்ல, அவள் ஸ்ட்ரெஸ் அதிகமாகச்சுன்னா ஒன்று நினச்சிவேன், கிளாஸே வேண்டாண்டா, படிப்பே வேண்டாண்டா அப்படிங்கிற ஒரு விரக்திக்கு கிடக்கிறேன். இல்லை திருப்பி திருப்பி இந்த கிளாஸ் போ, 5 அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, அவன் பிடிக்கணும், வீட்டில் வீட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு வருதுன்னா படிப்பு மேலே ஒரு அவர்ஷன் வருது, லைஃப் மேலே அவர்ஷன் வருது. அப்போ அந்த உறவுகள் இல்லாத ஒரு கல்வியை அது நீங்கள் சொன்ன மாதிரி தனிமைப்படுத்துறது, அது வந்து நோய்க்காக தனிமைப்படுத்துறது ஒரு கொடிய ஒரு காரியம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து உறவு தான் மையம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம ஒட்டு மொத்தமாக புறந்தளவும் முடியாது. ஏன்னா வந்து ரிலேஷன்ஷிப் அவசியம் நான் இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது நான் இன்னைக்கு கற்றுக்கிறேன்னா காரணம் என் கூட இருக்கிறவங்களால நான் கற்றுக்கிறேன், ஏன்னா ரிலேஷன்ஷிப் தேவை தான். ஆனால் கால் மாறி போச்சு, ஏன்னா இப்போ நம்ம அதை அதை அந்த ரிலேஷன்ஷிப் வைக்க முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம யோசிக்கணும், நம்ம யோசனை பாருங்க. அதாவது வந்து நான் தவறுன்னு சொல்ல வரல, நான் வந்து ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொல்ல வரல, ஆனால் அதை ஏற்படுத்தி கொள்ள முடியாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா கொரோனா, என் ஊர் அடங்கு, எங்கேயும் போக முடியாது, எல்லாமே ஆன்லைன் வரும்போது அப்போ அந்த மனநிலையை மாற்றணும். மாறும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை எனக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம உணரணும், சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு சில சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தில் இந்த ஃபியர், ஃப்ரீடம் அப்புறம் ஐசோலேஷன் பற்றிலாம் பார்த்தோம். இப்போ அடுத்த நம்ம பார்க்கும்போது இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து ஒரு ஹெல்த்தி ஒரு ஒரு மனநிலையை உருவாக்குதா, ஹெல்த்தி மனநிலைன்னு சொல்லுது. இந்த வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்கிறதுனா, நம்ம கிளாஸுக்கு போகிறனாலே அப்பா அன்றைக்கி கிளாஸு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா? ஒரு அங்கே போனால் ஒரு ஒரு நல்ல ஒரு நண்பர்களை பார்ப்போம், அந்த ஒரு ஒரு மனநிலையே ஒரு ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இங்கே ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு மண்டை சொரியத குழந்தைகள் தான் நிறையா இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹெல்த்தி மனநிலையை உருவாக்குமா? அதுதான் உருவாக்காது, அதெல்லாம் சொல்லலாம் சூழல் இல்லை. இப்போ ஒரு ஒரு செடி வளர்க்கணும் வளர்க்குறோம்னா அந்த செடிக்கு ஏற்ற ஒரு சூழல் உருவாக்கினா தான் அந்த செடி வளரும். ஒரு வராத இடத்துல போய் ஒரு இத்திக்கு வச்சு அந்த இத்திக்கு வராதில்ல, அது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சூழல் வீட்டில் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஆன்லைனில் அந்த சூழல் அந்த ஆரோக்கியமான உணர்வு இல்லை அப்படின்னு நான் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க தெரியல. சூழல் இல்லை தான், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் அதே வேளையில் அந்த சூழலை உருவாக்குவதற்கு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட அளவு நேரத்தை ஒதுக்குறாங்க, அதை பேர்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சூழல் அதுக்கு கிடைக்கல,
ஒரு ஃப்ரீடமான ஒரு சுதந்திரமான சூழல் இல்லாத ஒரு சூழல் அந்த இருக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா வகுப்புகளை குறைக்கிறாங்க. ஏன்னா அங்க அஞ்சு வகுப்பு வச்சோம்னா சூழல் நல்ல சூழலா இருந்துச்சு. ஆகவே தான் அவங்க எட்டு கிளாஸ் வைக்கிறாங்க, அஞ்சு கிளாஸ் வைக்கிறாங்கன்னா ஒரு ஹோல் டே அவங்க வந்து காம்பாக்டா அவங்கள உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட சூழல் அது. அப்போ இங்க ஏன் வகுப்புகளை குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கான சூழல் அங்க இல்ல, அதனாலதான் வகுப்பு குறைக்கிறாங்க. அதற்கான மனநிலை உருவாக்குறாங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். மனநிலை அது ஒரு அதுலேயும் சின்ன விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா தரமான கல்வியை கொடுக்க முடியுமா? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். யாருக்க யாருக்கோ தரமான கல்வியை கொடுக்க முடியும் அப்படின்றது யாரை பொறுத்தது அப்படின்னு சொன்னா இந்த பள்ளிகளை நடத்துகிற அந்த நிர்வாகம் தான் பொறுப்பு. ஏன்னா நிச்சயமாக கொடுக்க முடியும். ஏன் உங்களால நல்ல டீச்சர்ஸ் உங்களால வைக்க முடியல? இன்றைக்கு ஏன் குறைஞ்ச சம்பளத்துக்கு நம்ம என்ன ஏன் வேலைக்கு எடுத்து போடணும்? நல்ல ஆசிரியர்களை எனக்கு தெரிஞ்சு இப்போ அரசுமே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தொலைக்காட்சியில என்ன செய்யறாங்க, இப்போ வகுப்புகளை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எஜுகேஷன் டிவி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு யுக்தியை அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் சமமா இருக்கணும் கல்வி, யாருக்கும் இவனுக்கு வேற அவனுக்கு வேற அப்படின்லாம் இல்லாம எல்லாருக்கும் சமமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல ஆசிரியர்களை என்ன செய்யறாங்க அந்த டிவில கொண்டு எடுக்க வைக்கிறாங்க வகுப்புகளை. இல்ல ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். தரமான அறிவை கொடுக்க முடியும், தரமான கல்வியை கொடுக்க முடியாது. கல்விக்கான சூழல் அது அல்ல. அறிவு கல்வி ரெண்டையும் நீங்க எப்படி வேறுபடுத்துறீங்க? கல்விங்கிறது எல்லாவற்றையும் ஒரு தனிமனிதனுடைய ஒழுக்கத்தையும் உள்ளடக்கி, அறிவுங்கிறது அது வந்து நான் மட்டும் பெற்றுக்கொள்ள இன்ஃபர்மேஷன் ஒன்லி இன்ஃபர்மேஷன். தரமான கல்விக்கு வாய்ப்பு இல்ல, தரமான அறிவுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நம்ம வந்து தரமான கல்வியை பத்தி தான் பேசணும். அதுக்கு ஆன்லைன்ல சாத்தியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நான் கேக்குறேன் வந்து நீங்க நிர்வாகம் தான் பொறுப்பு, நீங்க வந்து ஆசிரியர்கள் நல்ல நல்ல தரமான ஆசிரியர்களை உருவாக்கணும். சரி, எனக்கு நல்ல நான் ஒரு ஆசிரியர், இப்போ நான் டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன், நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நூற்றுக்கு நூறு எடுத்து வச்சுக்கிறேன், நான் போய் உட்காந்து ஒரு கல்லுக்கு போய் ஏ எந்திரி உட்காரு அப்படின்னு சொன்னால் அது செய்யுமா? அப்போ மாணவர்களுடைய அந்த ஒரு ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பார்ட்டிசிபேஷன் இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேசலையே. அப்போ அது நம்ம தூரம் ஒதுக்கிட முடியுமா? அதற்கு தான் பெற்றோர்களை பொறுப்பாளர்களாக என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க, நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்றதுக்கு. இப்போ ஆசிரியர்களுடைய பங்கு குறிப்பிட்டது அவர் 50% இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்காணிக்குன்னு சொல்லும் பொழுது ஃபியர் வருது, ஃப்ரீடம் குறைஞ்சி போகுது. நீங்கள் தான் சொன்னீங்க ஆன்லைன் கிளாஸஸில் ஃபியர் இருக்குது, ஃபியர் இல்லை, ஃப்ரீடம் என்ன செய்யுது நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் கண்காணிக்கும் வரும்போது இன்னைக்கு நான் ஒருத்தர் கண்காணி ஒரு போலீஸ்னாலே என்ன ஐயோ நான் கண்காணிக்கிறாங்க, கண்காணிப்பு வெறும் கோபத்தோட இருக்கிற கண்காணிப்பு இல்ல, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற கண்காணிப்பு. கண்டிப்புன்னு சொல்லும் பொழுது வார்த்தை வழியில அல்லது பிசிக்கல் பயன்படுத்துறேன் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியுமே தவிர கண்டிப்பை வைத்து பயன்படுத்தி ஒருபோதும் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நீங்க சொல்ல வேண்டியது எப்படி, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கண்காணிப்பு அப்படிங்கிறது எழுதே குழந்தை வந்து கிளாஸில் இருக்குதா, அது ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களா, அந்த கண்காணிப்பை தவிர அவங்களை ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குற அல்லது ஃப்ரீடத்தை குறைக்கிற கண்காணிப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக பாதிப்புகள் வரும், குறிப்பாக சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரும், பர்சனாலிட்டி ப்ராப்ளம் வரும். சரி, அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இல்லாத பிரச்சனைகள் இல்லை, பொருளாதார பிரச்சனை இருக்குது, இணையதள பிரச்சனை இருக்குது, ஏன்னா எல்லா பக்கமுமே இன்டர்நெட் அப்படிங்கிறது இல்லை, ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும் கூட இருக்கும், அது கிளாஸ் அட்டன் பண்ணாமல் போகுது, அப்போ பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்குது, ரீச் அவுட் ஆக முடியல, அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது, இது யார் உட்காந்து கண்காணிக்கிறது அப்படிங்கிற ப்ராப்ளம் நிறையா இருக்குது. சரி, இந்த ப்ராப்ளத்தை கடந்து இருக்கிற சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் சைக்காலஜி ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்வது, உளவியல் சமூக பிரச்சனை எப்படி, அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ தரமான கல்வி கொடுக்க முடியுமானா? முடியாது.
தரமான அறிவை ஓரளவுக்கு கொடுக்க முடியுமே தவிர தரமான கல்வியை கொடுக்க முடியாது. கல்வி அப்படிங்கிறது ஒரு இன்டெகிரல், அப்படி ஒரு மனிதனுடைய இன்டெகிரல் டெவலப்மெண்ட்டை பற்றி குறிக்குது. அப்போ அதை தர முடியாது. ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எல்லாருடைய மனதையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளால் கொண்டு வர முடியாது. ஏன்னா எல்லாருமே எவ்ரிபடி இஸ் யூனிக். ஸோ ஐ கேன் நாட் ஃபுல்ஃபில் தி யூனிக்னஸ் ஆஃப் எவ்ரி ஒன். எல்லாரோட யூனிக்னஸ் நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நிறைய பிழைகள் இருக்குது, நிறைய செட்பேக் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. காலத்தின் கட்டாயம், ஒருவேளை நம்முடைய சமூகம் இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புதுசாக எதிர்கொள்கிறோம். ஏன்னா அதுக்கு நமக்கு முன்னால் முன் அனுபவம் கிடையாது. அதனால் புதுசாக எதிர்கொள்ளனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒருவேளை இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம ஒரு 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 நீட்டாக அதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தோணுது. உங்களுடைய மேலான கருத்துக்களுக்கு நன்றி. உண்மையிலே ஆன்லைன் கிளாஸில் எவ்வளோ விஷயங்கள் உள்ளடங்கி அப்படிங்கிறத தெரிய வேண்டிய சூழல் இருந்துச்சு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ட்வின் ரேஜாஸ் இணையதள நேயர்கள் மூலமாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி நன்றி நேயர்களே. ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது தேவையான ஒன்று, கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா உண்மையிலே கிடுகிடுன்னு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ப மாட்டோம். நிறைய தோல்விகள் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய அழுத்தம், மன அழுத்தம் வரும், இயல்பு தான். அதே போல் தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறதும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய சைக்காலஜிக்கல் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் தேவையின் அடிப்படையில் அதை நாம் எதிர்கொள்ளும் போது, ஏன்னா கல்வி என்பது அவசியம், அதை நம்ம புறந்தள்ள முடியாது. நம்ம இப்படி இந்த கால் நீண்டு கொண்டே இருந்தால் கல்வி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த அறிவு குறைந்து போய்விடும், மனமும் மூளையும் மழுங்கடிக்கப்பட்டுவிடும். அதனால் நமக்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் அதை நேர்மறையாக அணுகுவோம். ஆன்லைன் கிளாஸஸ்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்வோம், நம்முடைய கல்வி அறிவை பெருக்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.